Hi friends, welcome to PGTRB Max channel. Differential equation பார்க்கபோறோம். Linear differential equations அப்படிங்கற பார்க்கபோறோம். Divided by dx plus py equal to q அப்படினு வந்துனா அதுக்கு பேர் என்ன அப்படினா linear differential equation அப்படினு சொல்லலாம். சோ அப்ப என்ன பண்றோம்னா இந்த differential equation உடைய solution பார்க்கபோறோம். Solutionல first என்ன வருதுனா integrating factor if னு ஒன்னு கண்டுபிடிப்போம். That is if equal to e power integral p dx அப்படிங்கறது ஒன்னு கண்டுபிடிப்போம். So அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஜெனரல் சொல்யூஷன் y into e power integral p dx equal to q into e power integral p dx into dx plus c அப்படினு சொல்லுவோம். நேரத்துல e power integral p dxன்றது என்ன அப்படினா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படினு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். சால்வ் divided by dx plus y into tan x equal to cos x அப்படின்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். அதாவது எப்படின்னா divided by dx plus py equal to q அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்குதா, அந்த ஃபார்மேட்டில் இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறோம். இப்போ மேலே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா நமக்கு இந்த டேர்மில் இருக்குது. ஸோ பின்றது என்ன அப்படின்னா tan x, க்யூன்றது என்ன அப்படின்னா cos xன்னு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா பியும் கியூவும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு இருக்கணும். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும் இருக்குது. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா டேன் எக்ஸு. அப்போ இ பவர் இன்டகிரல் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். ஸோ அப்போ டேன் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது இ பவரில் இருக்குது, இ பவர் லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ்னு வரும். ஈயும் லாகம் என்ன அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். பிகாஸ் எக்ஸ்பென்ஷியலோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா லாகன்னு சொல்லுவோம், லாகோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம். அப்போ ஈயும் லாகம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சீக்கன் எக்ஸும் கிடைக்குது. இதுதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அடுத்தது என்ன அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் என்ன ஆகும்னா ஜெனரல் சொல்யூஷன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றதுனா இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸு, அதனால் அது வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் காஸ் எக்ஸ், அதாவது கியூவோட வேல்யூ என்னென்னா காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா சீக்கன் எக்ஸு, சீக்கன் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வருது. காஸ் எக்ஸும் சீக்கன் எக்ஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் காஸ் எக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னா சீக்கன் எக்ஸு. அப்போ ரெண்டு என்ன ஆகிடுதுன்னா கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்குது என்னென்னா இன்டகிரல் டிஎக்ஸு. அப்போ இன்டகிரேஷனில் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி, சின்றது என்ன அப்படின்னா இன்டகிரல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ அப்போ எப்போதுமே இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் என்ன அப்படின்னா சி. அப்போ கொடுத்துக்கப்பட்ட இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா y இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிவைடட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோடைய சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். எப்படி divided by dx plus p into y equal to q அப்படின்னு இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி தான் இருக்குது. பிகாஸ் p ஓடைய வேல்யூ என்ன அப்படின்னா cot xன்னு வருது, q ஓடைய வேல்யூ என்ன அப்படின்னா 4x இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். திஸ் ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் cot x இன்ட்டு dxன்னு போடலாம். பிகாஸ் பியோட வேல்யூ என்ன அப்படின்னா காட் எக்ஸு, காட் எக்ஸை நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ இ பவர் லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. நம்மள்கிட்ட சொன்ன மாதிரி ஈயோடைய இன்வெர்ஸ் தான் என்ன அப்படின்னா லாகு. அப்போ ஈ லாகு கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்குது நமக்கு என்ன கிடைக்குன்னா சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், தட் இஸ் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸு. ஸோ இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் வரும். அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். சின்றது முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அது சைடில் நம்ம ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா integrating factor of value sin x substitute y into sin x equal to integral q value enna 4x cosine x 4x into cosine x into e power integral pdx value sin x sin x substitute sin x into dx sin x reciprocal cosine x sin x and cosine x cancel आयटे integral 4x into dx plus c अधे नमक exist आयटम अब 4 इंटर constant टाइम आप ले आउचिकला x integrate बनाना मने आटे ना x square divided by 2 निकाली को so next step ला multiplication ला 4 रखे division ला 2 रखे divide पन्टा ना मने आटे ना 2 अब निकाली को already x square रखे तला 2x square plus c निकाली को अब general solution ना करेगी जापुन ना y into sin x equal to 2x square plus c अब निकाली दे so इधर है ना अपना रंडा क्वेश्चन पर third क्वेश्चन बागला divided by dx plus y by x equal to sin x अपने वो डिफरेंशियल इक्वेशन उतर गांगा इधर पागल वाले तेरे दे तो ना मुझे अपने इग्ना लीनियर डिफरेंशियल इक्वेशन है याना यात्रा divided by dx तनिया रख दे अर्थात याना y टर्म रख दे so y divided by x नर के अब y ये वेट निम्न दिल करता है ना अपना p निर्दला right hand side ले x टर्म मटर के ज़्यादा ना मैंने बोला q निर्दला that is p equal to 1 by x q equal to sin x अब उन हमें क्या करेंगे सर नेक्स्ट स्टेप लेना पड़ा पड़ा अपन बताऊँ ना integrating factor that is e power integral p dx करने पड़ी पड़ा अब e power 1 by x into dx नरो so 1 by x integration मना ना मैंने अपना log x करेंगे ये log n कैंसिल आये remaining करके x आधा ये ना अपना integrating factor that is e power integral p dx ओर value general solution y into e power integral p dx equal to integral q into e power integral p dx dx plus c अपने करेंगे so इधर याना अपना general solution है formula इप्पा integrating factor e power integral p dx ओर value ना ना x नो दे अपा y into x equal to integral q ओर value ना अपना sin x अर्थ remaining करते याना अपन बताएँ ना integral e power n pdx ओर value நமக்கு தெரியும் அதாவது என்னன்னா x சோ x சப்ஸ்டிட்யூட் பண்ணி into dx பண்ணலாம் plus c இப்போ பார்த்தோம்னா அதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம் அதாவது xy அது x முன்னாடி எழுதுறோம் அப்ப xy நமக்கு என்ன கிடைக்குதுனா integral சோ x into sin x dx plus c னு கிடைக்கும் இப்போ x ன்றது என்ன அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் sin x ன்றது ஒரு ஃபங்க்ஷன் சோ அப்ப டைரக்ட்டா இன்டகிரேஷன் பண்ண முடியாது நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணப் போறோம் udv மெத்தட் அப்படினு சொல்லுவோம் so x ஐ u னு எடுத்துக்கறோம் மத்த ரிமைனிங் இருக்குதே என்ன பண்ணலாம் dv னு எடுத்துக்கலாம் அதாவது dv = sin x dx அப்படினு எடுத்துறோம் so u வ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் v dv நம்ம என்ன பண்ணனும் இன்டகிரேஷன் பண்ணனும் u வ டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா du = dx னு கிடைக்கும் இப்போ dv ஐ இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு v = sin x dx இருக்கு அத இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள - cos x அப்படினு வருது ஏனா sin x இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் - cos x னு கிடைக்கும் ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம்னா integral udv equal to uv minus vdu इधर formula integral vdu नो रो अदा formula अप्लाई पुना first u वाले value u इंटर द x v वाले value याना अपन बतना minus cos x अब minus cos substitute पुन रो formula ला याना अपन बतना minus vdu निरगे अब formula ला minus पढ़ी डे integral v वाले value याना minus cos x into dx नो रो plus c next step ला इधर multiplication मन्ना मन्ना ना plus into minus x into cos x नो रो அப்ப - x cos x னு வரும் சோ அப்ப இன்டகிரல் குள்ள ஒரு மைனஸ் இருக்கு அடுத்த ஸ்டெப்ல வெளிய எடுக்கலாம் என்னன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அப்ப இன்டகிரல் cos x dx னு வரும் அப்ப இன்டகிரல் cos x dx + c னு இருக்கும் cos x இன்டகிரேஷன் பண்ணனா வரனா sin x னு வரும் அப்ப ஜெனரல் சொல்யூஷன் என்ன அப்படினா xy = - x cos x + sin x + c அப்படினு வரும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் fourth sum y - e power sin inverse x equal to - dy divided by dx square root of 1 minus x square அப்படினு இருக்கு just இத சிம்பிளிஃபை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படினா இந்த இடத்துல இந்த - y - e power sin inverse x இருக்குலையா சோ இதெல்லாம் நாம என்ன பண்றோம்னா சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள நமக்கு divided by dx + y divided by square root of 1 minus x square equal to e power sin inverse of x divided by square root of 1 minus x square அப்படினு கிடைக்கும் அத ஒண்ணு இல்ல இந்த மைனஸ் டைம் இந்த பக்கம் வந்தா plus square root of 1 minus x square ல டிவைட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குதுனா இந்த y divided by கிடைக்கும் அதே போல e power x அந்த டைம் divided by கிடைக்கும் minus in the bongonda plus. So total I na simplify in the time kadikudhu. Sari, ipa divided by dx vandutaave adu enna appadina linear differential equation la irkalam appo namu check pannalam. So right hand side la irukra ella value enna na function of x irukku. So we take so right hand side value equal to q appo q nradha right hand side value adutha left hand side la pathina divided by dx eduthu adutha term la y ஐ விட்டுட்டு மீதி இருக்குறது பார்த்து என்ன பண்ணலாம்னா p ன்னு எடுத்துக்கலாம். அப்ப p = 1 / square root of 1 - x square அப்படிங்க கிடைக்குது. q = e power sin inverse of x divided by square root of 1 minus x square அப்படிங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு e power integral p dx ஈக்குவல் டு e power integral p ஓட வேல்யூ என்ன அப்படினா 1 divided by square root of 1 minus x square into dx ன்னு வரும். அப்ப இன்டகிரல் 1 divided by square root of 1 minus x square dx ஓட வேல்யூ என்ன அப்படினா sin inverse of x. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு e power sin inverse of x ன்னு கிடைக்குது. அதான் என்ன அப்படினா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். General solution y into e power integral p dx equal to integral q into e power integral p dx into dx plus c. So அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும், e power integral p dx ஓட வேல்யூ என்னன்னா e power sin inverse of x அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது y into e power sin inverse of x equal to integral q ஓட வேல்யூ என்ன அப்படினா e power sin inverse of x divided by square root of 1 minus x square அப்படினு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்னன்னா integral e power integral p dx ஓட வேல்யூ என்னன்னா e power sin inverse of x ன்னு இருக்கு into dx. இப்போ பார்த்தா இதை டைரக்டா இன்டகிரேஷன் பண்ண முடியாது, பிகாஸ் e power sin inverse of x இருக்குது, 2 e power sin inverse of x மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷனல் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போட போறோம். ஸோ இன்டகிரேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, அதில் நம்ம யூஸ் பண்ண போறோம். லெட் ஸோ அப்போ இதில் இருக்க ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், டீன்னு எடுத்துக்கிறோம். அதாவது என்னென்னா sin inverse of x டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ t ஈக்குவல் sin inverse of x. ஸோ அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ dt ஈக்குவல் டு என்னென்னா 1 / square root of 1 minus x square into dxன்னு வரும். ஏன்னா sin inverse of x டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்ன வரும்னா 1 / square root of 1 minus x squareன்னு வரும். இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூவில் sin inverse of x எங்கே வருதோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா டீன்னு போடுறோம். அப்போ என்ன கிடையாது, இங்கே e பவர் டீன்னு கிடைக்கும், இங்கே ஒரு e பவர் டீன்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டிஎக்ஸு டிவைடட் பை இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பார்த்து போடக்குள்ள டிடின்னு போடலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள e பவர் t இன்ட்டு e பவர் t இன்ட்டு டிடி அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் சி காமனாக வரும். இதை நம்ம என்ன பண்ணால் இது e பவர் t இன்ட்டு e பவர் டீன்றதுனா தான் e பவர் 2t, அது நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பில் e பவர் 2t இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா e power 2t இன்டெகிரேஷன் பண்ணக்குள்ள ஸோ e power 2t divided by 2ன்னு வரும். அந்த 2 நம்ம என்ன பண்ணால் வெளில ஆஃப்னு வெளில எடுத்துலாம். அப்போ 1/2 இன்ட்டு e power 2t ப்ளஸ் சின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டீவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். டீன்றது என்ன அப்படின்னா sin inverse of x. அப்போ 1/2 இன்ட்டு e power 2 இன்ட்டு sin inverse of x அப்படின்னு இருக்கு, ப்ளஸ் சி. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம என்ன கிடைக்குதுன்னா y into e power sin inverse of x equal to 1/2 into e power 2 into sin inverse of x plus c அப்படின்னு கிடைக்கும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சம்மோட ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா dy/ dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னா pயும் qயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இப்போ அப்படி தான் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக என்ன ஆகுதுன்னா ஸோ டெரிவேட்டிவ் ஒரே ஒரு டைம் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஒரே ஒரு டெரிவேட்டிவ், சிங்கிள் டெரிவேட்டிவ் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது ஒரே ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுற மாதிரி dy/ dx அப்படின்னு வரணும். இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா ஒய்ன்றது என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது என்னென்னா இண்டிபெண்ட் வேரியபிள். இங்கே அதே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒய்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சம்மு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 2x - 10y³ இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் டைம் இந்த பக்கம் போனால் மைனஸ் டைம் மாதிரி நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டிஒய் என்ன பண்ணுறோம், மல்டிபிளிகேஷன் இந்த வந்தால் டிவிஷன் ஆகிடும். அப்போ டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய்ன்னு வரும் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2x minus minus plus 10y cube multiplication இந்த y இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆயிடும் தனித்தனியா டிவைட் பண்ணிக்கலாம் இல்ல டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இப்ப டிவைட் பண்ணக்குள்ள 10y cube ன்றது y ஆல டிவைட் பண்ணல 10y2 ஆயிடும் -2x / y ன்றதை சோ நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரக்குள்ள plus ஆயிடும் dx / dy plus 2x / y = 10y2 ஆயிடும் இப்ப பாருங்க இதுல முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு சோ y க்கு பதிலா x x க்கு பதிலா y அப்படினு எடுத்துறோம் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த இடத்துல x ன்னு வராம ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படினு வந்திருக்கு இப்ப பாருங்க dy / dy y plus 2x / y = 10y2 ன்றதுல இந்த இடத்துல x ஐ விட்டுட்டு 2 / y ன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துறோம் இல்லையா அது p ன்னு எடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடுல வரதே q ன்னு எடுத்துக்கலாம் இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்க மாறும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னா e power integral p dy அப்படினு வரும் அப்ப என்ன வருது e power integral 2 / y * dy ன்னு வரும் சோ 2 ன்றது கான்ஸ்டன்ட் டைம் எல்ல எடுத்துக்கலாம் அப்ப e power integral 1 / y * dy ன்னு வரும் அப்ப அது இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குதுனா சோ e power 2 அப்படியே இருக்கும் 1 / y * dy இன்டகிரேட் பண்ணக்குள்ள log y ன்னு வரும் அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 அப்படியே பவர்ல கொண்டு போடலாம் ஏன் அப்படினா log a power b = b * log a அப்படினு சொல்லி logarithmic ஃபார்முலால போடுறோம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 2 அப்படியே பவர்ல கொண்டு போய்டலாம் அப்ப e power log of y2 ன்னு வரும் e யும் log ம் ஆப்போசிட் இருந்தால நம்ம என்ன பண்ணோம் அது கேன்சல் பண்ணோம் அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குதுனா y2 அப்படி கிடைக்குது அடுத்து ஜெனரல் சொல்யூஷன் இங்க ஃபார்முலா மாறும் y * e power integral p dx = integral q * e power integral p dx * dx + c இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷன் எடுத்துக்குவோம் இங்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோம்னா மாத்தி எடுத்துதால அப்படியே மாத்தி எடுத்துக்குறோம் சோ y க்கு பதிலா x x க்கு பதிலா y அப்ப ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன வருது அப்படினா x * e power integral p dy = q * integral q * e power integral p dy * dy + c அப்படினு வந்துரும் சோ x என்ன ஆயிடுதுனா y ஆயிடுது நான் இங்க ஃபங்க்ஷன் ஆஃப் y ன்னு இருக்குதால இப்போ e power integral p dy ஓட வேல்யூ என்ன அப்படினா y2 அப்ப x * y2 ன்னு போடலாம் = integral so q ஓட வேல்யூ என்ன அப்படினா 10y2 அப்ப 10y2 அப்படினு போடலாம் * e power integral p dy ஓட வேல்யூ என்ன அப்படினா y2 * y2 * dy ன்னு போடலாம் + c as usual வரும் இப்போ என்ன வருதுனா இங்க y2 * y2 ன்னு வரும் y4 ன்னு வந்துரும் அப்ப 10 * y4 ன்னு வருது so next stepல 10 ன்றது காமனா வெளிய எடுத்துடலாம் y4 மட்டும் இன்டகிரேட் பண்றோம் அப்ப என்ன கிடைக்கும் y5 / 5 அப்படினு வருது சோ அப்ப 10 * y5 / 5 + c ன்னு கிடைக்கும் சோ அந்த இடத்துல நம்ம 5 யும் 10 யும் டிவைட் பண்ணக்குள்ள 2 ன்னு வரும் அப்ப ரிமைனிங் இருக்குது என்னன்னா 2 * y5 + c ன்னு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்னன்னா x * y2 அப்ப xy2 = 2y5 + c அப்படினு கிடைக்கும் இதான் என்ன அப்படினா இந்த சம்மோட ஜெனரல் சொல்யூஷன் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நமக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கேட்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னம்னா நமக்கு யூஜிடிஆர்பிலையும் சரி பிஜிடிஆர்பிலையும் சரி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நிறைய கேட்பாங்க ஸோ எல்லா சம்மையும் நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை ஃபைண்ட் பண்ணிடணும் ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மில் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கேட்பாங்க இந்த மாதிரி இந்த ஃபோர்த் சம் பார்த்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோ அல்லது இந்த யூடிவி மெத்தடோ மேக்ஸிமம் கேட்கறதில்ல ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க ஆனால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது மோஸ்ட் ஆஃப் த சம்மில் கேட்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 12th ஸ்டாண்டர்டில் இப்போ நியூ புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 10th சாப்டர் ஒன்று இருக்குது 10th சாப்டர்னால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அதில் எல்லா மெத்தடுமே இருக்குது இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ராப்ளம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு நிறைய புக்கில் இருக்கும் எந்த சம் கொடுத்தாலும் நமக்கு ஃபார்முலா தான் ஸோ e power integral p dx ஸோ அதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஸோ சப்போஸ் நமக்கு y ஃபங்க்ஷன் ஆஃப் y வந்துச்சுன்னா e power integral p dy ன்னு வரும் ஸோ அது ஒரு சில கேஸஸில் வரும் பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் 12th ஸ்டாண்டர்ட் நமக்கு செகண்ட் வால்யூம் புக் எடுத்துக்கோங்க அதில் 10th சாப்டரில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும் அதில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பொதுவாகவே 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸோ 2-3 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டுடுறாங்க அது என்னென்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸாக இருக்கலாம் அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷனாக இருக்கலாம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த இருந்தாலும் சரி பொதுவாகவே 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுடுறாங்க டிஆர்பிக்கு ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.